இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலக்கண வகை சொற்கள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பெயர் சொல். பெயர் சொல்னா பெயரை குறிக்கும் சொல். பெயரை குறிக்கிற சொல்ல தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா பெயர் சொல் அப்படின்ட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்னன்னா பாரி, பள்ளி, காலை, கண், நன்மை, பாம்பு, இதெல்லாம் பெயர் சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. வினைச்சொல், வினைச்சொல்னா செயலை குறிக்கும் சொல். செயல்னா ஒரு செயலை செய்யறதை நம்ம வினைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை தான் வந்து வினைச்சொல்னு சொல்கிறாங்க. அப்போனா எடுத்துக்காட்டு வா, படி, எழுது, வரை, இதெல்லாம் வினைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. இடைச்சொல், இடைச்சொல்னா பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரும் சொல். பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வர சொல்ல தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா விடைச்சொல், இடைச்சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உம், மற்று, ஐ, இந்த மூன்று எழுத்துக்கள் வந்து இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. நீயும் நானும், நீயும் நானும், உம்ன்ற எழுத்து இடையில வந்து பாத்தீங்களா அது வந்து இடைச்சொல். மற்று, மற்றொருவர், மற்றுன்றது இடைச்சொல். திருக்குறளை, திருக்குறளை, ஐன்ற சொல் வந்து இடைச்சொல். அடுத்து பாத்தீங்கன்னா உரிச்சொல். உரிச்சொல்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் உரிமையாக வரும் சொல். பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் உரிமையாக வரும் சொல், உரிமையா வர்றது, ஒரு சொல்லுக்கு உரிமையா வர்றது. மா, மா, மாநகர், மானா பெரியதுன்னு சொல்லுவாங்க. மாநகர், உரு, உருப்பசி, அதுக்கு முன்னாடி உரு, அதோடைய உரிமை சொல்லா வருது. தவ, தவ முனிவர் அப்படின்னு வருது. இதுல தவன்றது உரிச்சொல். நன்றி.